நீங்கி பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்லை, உயிருள்ள தகப்பனாய் உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறான். தகப்பனாய் ஒரு விசை கூட இந்த மாக நேரத்தில் மனிதனோடு பேசிய தகப்பனா, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று அழைத்து அவரோடு உட்கார்ந்து பேசின தகப்பன, இந்த மாலை வேலை ஒரு குளிர்ச்சியான வேலை தகப்பன. ஒரு குளிர்ச்சியான வேலையில் நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆலோசனை இல்லை, ஜீவ வழியாக உங்களுடைய வழியை தேடி தகப்பனே, உங்களுடைய வழியை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. நல்ல வழி எங்களுக்கு காட்டுங்க தகப்பனே என்று நோக்கி பார்த்தோமா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. சத்தமாய் ஒரு வழி நடத்துகிற சத்தமாய் இந்த இடத்துல இறங்க வேண்டுமாய். உங்களுடைய வல்லமையின் கரம் அப்பா, உங்களுடைய அபிஷேகத்தின் கரம் எங்களோடு இறங்க வேண்டுமாய், எங்களோடு இறங்க வேண்டுமாய். இறங்கி நிற்கிறோம் தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே. உங்களுடைய மெல்லிய சத்தம் எங்களோடு வரட்டும், உங்க மெல்லிய சத்தம் எங்களோடு வரட்டும். ஆவியானவரே அன்பினாவியானவரே இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, குளையான எங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற ஆயுதங்களை நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே.
சபிக்கிறோம். நீ செருவில் சாத்தானின் தலையை நசுக்கிட்டீங்க, வறுமிசை கூட இறங்குங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இடத்தின் தியானங்களும் உற்சவத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பெத்தேல் ஆசரிப்பு ஜெப வீட்டின் மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். பெத்தேல் என்பது ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். ஒருவேளை இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? ஒரு வயதான மனிதர், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமை, பேரம்பேத்தியால் கைவிடப்பட்ட நிலைமை, ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் ஒரு மஞ்சள் பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கிட்டுன்னு கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்படியே வந்தார். வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ, போய் தம்பி நான் பையூர்லேருந்து வந்தேன், பையூர்லேருந்து வந்தேன், பொய்யூருக்கு வந்திருக்கேன், மெய்யூருக்கு போகிறதுக்கு வழி சொல்லுங்கார். அப்படி போகணுன்ட்டார். அங்கே போய் அந்த முனையில் நின்னார். அதுக்கு பேர் ஜங்ஷன், சந்தி, கூட்டுச்சாலை. அங்கே போய் லெஃப்டில் திரும்பலாம், ரைட்டில் திரும்பலாம். அங்கே போய் நின்று கேட்டார் ஒருத்தர், தம்பி பையூர்லேருந்து வந்தேன், பையூரில் கிளம்புனேன், இப்போ பொய்யூருக்கு வந்திருக்கேன், மெய்யூருக்கு வழி சொல்லுங்கள். அவருக்கு ஒன்றும் புரியலை. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி கடந்து போனார். கடந்து போனால் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டி அந்த ரவுண்டானா நேரே போனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு, இப்படி திரும்பினா பிராட்வே, இப்படி திரும்பினா பீச் ரோடு, இப்படி திரும்ப மூலகுத்திரம் காட்பாடா. அங்கே போய் நின்னார். அங்கே நின்று டிராஃபிக் போலீஸ்காரரை பார்த்து, ஐயா பையூர்லேருந்து வந்திருக்கேன், இப்போ பொய்யூருக்கு வந்து சேர்ந்துருக்கேன், மெய்யூருக்கு வழி சொல்லுங்கன்னார். புரியல, அவர் ஏற்கனவே வெயிலில் நின்று வேர்த்து டயர்டாகி டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டமாக நின்றுட்டு இருக்கிறார். இப்போ புரியவரே, எனக்கு பையூரும் தெரில, பொய்யூரும் தெரில, மெய்யூரும் தெரில, இடத்த காலி பண்ணினார். அந்த இடத்துல பாஸ்டர் வந்தார். அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டார், ஐயா மெய்யூருக்கு போகணுன்னா வாங்க, இங்கே பெத்தேல் ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, கடவுள் அங்கே இருக்கிறார், அதுதான் உங்களுக்கு மெய்யான வழி. ஆண்டவர் சொல்ல, நானே மெய்யான வழி. என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து? நானே வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன். நல்ல கைடு உனக்கு, அவர் இங்கே இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நல்ல வழி எது என்று அதிலே நடவுங்கள். சாலை சந்திப்பில் நின்று தொன்மை வழியை பார்த்து நல்வழியை பார்த்து கேட்டு செல்லுங்கள். அன்புக்குள்ளே நாம் சாலை சந்திப்பில் நின்று கேட்டு தொன்மை வழியை பார்த்து அதிலே ஆண்டவர் உங்களை நேம் சொல்கிறார். நீங்கள் நானும் திஸ் இஸ் வாட் த லார்ட் சேஸ், ஸ்டாண்ட் அட் த கிராஸ் ரோட்ஸ் அண்ட் லுக் ஆஸ் ஃபார் த ஏன்சியன் பாத்ஸ், ஆஸ் வேர் த குட் வேஸ் அண்ட் வாக் இன் இட். நல்வழி எது என்று பார்த்து அதிலே ஆண்டவர் உங்களினையும் நடக்க சொல்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். சந்திப்பில் நின்று, அதுதான் சாலையில் சிக்னலில் போடுறோம், நில் கவனி ஸ்டாப், லுக் ஸ்டார்ட். ஸ்டாப்புக்கு சோப்பு லைட்டு, லுக்குக்கு மஞ்சள் லைட்டு, ஸ்டார்ட்டுக்கு க்ரீன் லைட்டு. க்ரீன் லைட்டு பார்க்காம மஞ்சள் லைட் சோப்பு லைட் இருக்கப்போ போனால் என்ன ஆகும்? ஒருவேளை மனிதனுடைய வாழ்வை சொல்லக்கூடிய இடம் சத்தியம், அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய இடம் தான் ஆலயம், ஜப வீடு. அந்த ஜப வீட்டில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கோமா? ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று ஒரு பெரிய கம்பெனியில், மல்டிநேஷ்னல் கம்பெனியில் விளம்பரம் வந்துச்சு. நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்ளிகேஷன் போட்டவங்களாம் கால்ஃபர் பண்ணாங்க வேலைக்கு. எல்லோரும் வந்தோடனே மேனேஜர், நிறைய பேர் வந்துட்டாங்க, பெரிய கம்பெனி, நிறைய சம்பளம். வந்தவங்கிட்ட சொன்னார், உங்களெல்லாம் நாங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு எடுப்போம், டெஸ்ட்டுக்கு பேப்பரும் கொடுப்போம், கொஸ்டின் கொடுப்போம், ஆன்சர் கொடுப்போம், கொஸ்டினும் கொடுப்போம், ஆன்சரும் கொடுப்போம். 10 கேள்வி இருக்கும்,
ஐந்து நிமிடங்களில் பத்து கேள்வியை நீங்கள் வேகமாக எழுதிட்டு யார் நல்லா எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்னு கொடுத்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஐந்து நிமிடங்கள் எப்படி எழுதுமா, அட்லீஸ்ட் பத்து நிமிஷமாவது வேண்டாமா, ரொம்ப குறைவான டைம்னு சொன்னாங்க. இது ரூல் என்று சொல்லி டைம் ஸ்டார்ட் நவ்னாரு. இப்பொழுது நேரம் ஆரம்பித்து விட்டது, உங்களுடைய கேள்விக்கு ஆரம்பித்து விட்டது என்றார். உடனே எல்லாரும் கேள்வியை பார்த்து வேகமாக எழுதி கொண்டிருந்தாங்க. கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் செல்லில், செல்லில் அந்த கவுண்டிங் டைம் இருக்குது, கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வந்தோன்னே ஆஃப் விட்டார். எல்லோரும் பேப்பரையும் வாங்கினார், எல்லோரும் பேப்பரை கொடுத்தாங்க. ரெண்டு பேர் மட்டும் ஒன்றுமே எழுதலை, இதே மாதிரி வெத்து பேப்பராக கொடுத்தாங்க. எல்லோரும் கொடுக்குறப்போ சொன்னாங்க எங்களுக்கு டைம் காணாது, ஏழு தான் எழுதணும், எட்டு தான் எழுதணும், அஞ்சு தான் எழுதணும், ஒம்பது தான் எழுதணும், எங்களுக்கு டைம் காணாது, நீங்கள் டைம் ரொம்ப கம்மி. ஆனால் அவர் பேப்பரெல்லாம் வாங்கிட்டு யார் வெத்து பேப்பர் கொடுத்தாங்களோ இவர் செலக்டட் இவர் அப்பாயின்மெண்ட்டுன்னார். வந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவ பதில் எழுதாமனுக்கு வெத்து பேப்பரை வெறும் எம்டி பேப்பரை கொடுத்தவனுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், எப்படி கொடுக்க முடியும்? அவர் சொன்னார், நீங்கள் கேள்வித்தாளை நன்கு படித்து பாருங்கள், அப்புறம் என்கிட்ட கேள்வி கேளுங்கன்னாரு. எல்லாரும் படித்தாங்க. கடைசியில் பத்தாவது கேள்வி, இதுக்கு நீங்கள் எதற்கும் ஆன்சர் செய்ய வேண்டாம், பதில் எழுத வேண்டாம் இருந்தது. எந்த கேள்விக்கும் நீங்கள் இதற்கு பதில் எழுத வேண்டாம். ஒருவேளை வாழ்க்கையில் நம்ம இப்படித்தான் ரொம்ப அவசரப்பட்டு வேகமாக எதையாவது பேசுகிறோம், என்ன நடக்குது என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒருவேளை வீட்டுக்குள்ளே காலையில் வேகமாக கிளம்புறோம், கிளம்புறப்போ டிஃபன் சாப்பிட்டோன்னா காஃபி கொடுக்குறாங்க, பொண்ணு வேலைக்கு போகணும் வேகமாக கிளம்பிட்டுருக்கா, பையன் ஸ்கூலுக்கு போகணும் வேகமாக கிளம்பிட்டுருக்கான், அம்மா வேலைக்கு போகணும் வேகமாக கிளம்புறப்போ ஒருத்தர் ஒருத்தர் இவங்க வீடு எவ்வளோ இருக்குது, ஒன்றரை அடி வீடு, இதுக்குள்ளே ஒருத்தர் காஃபி தட்டி ஒயிட் பேண்டில் பட்டுருச்சு, என்ன ஆகும், ஒரே சண்டை, பார்த்து கொடுக்கக்கூடாதா, நீ பார்த்து வாங்கக்கூடாதா. ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க, அமைதியே இல்லை. அன்னைக்கு முழுதும் சாயங்காலம் வந்தாங்க, ரொம்ப நேரம் பேசலை, மூஞ்சை தூக்கிட்டு திருப்பி ஈர்ப்பியிருந்தாங்க, ஏன்னா வேகமாக சட்டையை மாற்றி போக லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு வீட்டில் ஒரு தகராறு நடந்தது. அப்போ தண்ணி காஃபி விழுந்தோன்னு அவர் சொன்னார், பரவாயில்ல வேறு ஷர்ட் மாற்றிக்கிறேன், நான் வேறு ஷர்ட் மாற்றிக்கிறேன், டோன்ட் வரி, நீ உன் வேலையை பாரு. இவ்வளோ அழகான பதில், இதைத்தான் வேதாகமம் சொல்லுது, அன்புக்குள்ளே மனிதன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், அதுதான் வேளாண் நல்ல வழி எது என்று பார்த்து நீங்கள் எப்படி வழியில் நின்று. ஒருவேளை நம்ம பிரச்சனைகள் வந்த உடனே வேகமாக கோபம் முன்கோபம் எல்லாத்துக்கும் எனக்கும் வருது உங்களுக்கும் வருது, ஆனால் ஒரு நிமிஷம் அப்படி திருப்பிக்கிட்டு ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்கள், ஒரே ஒரு செகண்ட் மட்டும் சிந்திச்சு பாருங்கள், என்ன ஆகும், என்ன ஆகும், அந்த இடம் அமைதியின் சூழ்நிலை வந்து விட்டது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் திங்க் பண்ணணும். அதுதான் யாக்கோபு சொல்கிறார், ஒன்று பத்தொம்போது நினைக்க, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு தாமதமாயும் கோபிக்கிறதுக்கு பொறுமையாயும். ஒருவேளை நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறேன், ஆனால் திடீர்னு டென்ஷன் வந்த உடனே கேட்கிறத விட கோபிக்கிறதுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கோம். அவங்க சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலை, அவங்க சொல்கிறாங்க இதை இப்படி செஞ்சு இப்படி செஞ்சால் சரியாகும், ஆனால் நான் ஒரு லைனில் நினைக்கிறேன், இது வேறு மாதிரி பேசுகிறேன், இன்னைக்கு கூட அப்படி ஒரு கோபமாக பேசுகிறேன்னா ஒரு சில செகண்ட்ஸ் கழித்து அவங்க சொன்னது தான் சரி, நான் சொன்னது முற்றிலும் தவறு. ஒருவேளை வாழ்க்கையில் அதுதான் வேதாகம் என்ன சொல்கிறதுனா நம்ம என்ன செய்ய போகிறோம். சங்கீதம் அழகாக 119:105 சொல்லுது, நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும். ஆண்டவருடைய வசனம் நமக்கு எப்படி எழுந்ததுன்னா, செடி தண்ணி இல்லாமல் வச்சிட்டோம், மழை பெய்யுன்னு வச்சிட்டோம், வாடி போய் நிற்கிறப்போ அந்த மழை தண்ணி திடீர்னு மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி மேலே பட்ட உடனே அந்த செடியை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரத்தில் முகம் மலர்ச்சியாக மாறிடும். பாகம் 32:2 ஆண்டவருடைய வசனம் நமக்கு நல்ல உபதேசத்தை தருகிற வசனமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு
ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 6:7 சொல்றார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகளை எவைகளை? ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து நம்ம பேசுறப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு தருகிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஒருவேளை வேதாகமம் வந்து மனிதனை கோபப்பட சொல்லல. இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் மத்தேயு 5:6-7, ஒருத்தன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தா மறு கணத்தை திரும்ப காட்டு. ஒருத்தன் உன்னை வா என் கூட நீ கண்டிப்பாக நடந்துதான் ஆகணும் ஒரு மைல் தூரம் பலவந்தம் பண்ணா அவன் கூட கொஞ்ச தூரம் போ, ஐயோ வேண்டா நீ போ டயர்டாக இருக்குன்னு சொல்லிடுவான். உன் சகோதரண்டுமில்ல கோபமாக இருக்கியா? கோபப்படாத. வேதாகமம் திரும்ப திரும்ப இதைத்தான் பைபிள் சொல்லுது. ஒருவேளை வேதாகமம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் மனிதனுக்கு ஒரு அன்பான வழியை மனிதனுக்கு போதிக்கிற மனமாய் காணப்படுகிறது. நீங்கள் நானும் அந்த வேதாகமத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? எவ்வளவோ சத்தியங்கள் கேட்கிறோம், எவ்வளவோ வார்த்தைகள் கேட்கிறோம். வீட்டுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸு, ஒரு செய்தியாளர் வந்தார், அதிகமாக 1:30 பிரசங்கம் பண்ணிட்டார். அவருக்கு மைக்கு கிடச்சோன்னே 2:30 பேசிட்டார். என்ன பேசுகிறேன்னு சொல்லலை. பாஸ்டர் ஒர்க்ஷிப்பு அறிவு பிரிப்புன்னு போட்டு ஓட்டிட்டார். வீட்டுக்கு போனோடனே என்ன டென்ஷனு, நான் சொன்னேன் வரமாட்டேன்னு சொன்னேன், நீ என்ன பண்ண கூட்டிக்கிட்டு போனேன். ஆனால் ஆண்டவர் விரும்பலை, ஆண்டவர் அப்படி விரும்பலை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ உன்னை சிந்தித்து செயல்படு. ஒரு செகண்ட் நீ சிந்தனை பண்ணிட்டாலே, ஒரே ஒரு செகண்டு. அதாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் சொன்னார், சூசைட் என்பது மனிதன் கோபத்தில் செய்வது. ஐயோ வீட்டுக்கார் திட்டுறாரு, திட்டப்ப என்ன செய்யப்படுங்கிறது, அவருடைய கோபத்தில் செய்யப்படும் சூசைட். எதுக்காக போராடுறாங்க? ஐயோ தவறு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், ஒரு கோபத்தில் பண்றதான். ஆனா நாம் சிந்தித்து செயல்படுறப்போம் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்கிற ஆண்டவர். ஒருவேளை நமக்கு எப்போ பிரச்சனை எப்போ கோபம் வந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க. கோபம் வருது, ஐயோ என் கணவர் என்னை ஏமாற்றி விட்டார், என் பிள்ளை என்னை ஏமாற்றி விட்டது, என் தாய் என்னை ஏமாற்றி விட்டது, பக்கத்து வீட்டுக்காரக்கா தண்டல் வாங்கிட்டு கொடுக்கல. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி அந்த சிந்தனையில் ஐயா ஒரு கோபமாக செயல்படாமல் ஒரே ஒரு செகண்டு முட்டி போட்டு பாருங்க. முட்டி போட வேண்டாம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க. ஆண்டவர் ஒரு அமைதியான வாழ்வை தருவார். அந்த டென்ஷன்லேருந்து அடுத்த டென்ஷனுக்கு நம்மளை மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வழி அதுதான், அதுதான் அவர் நமக்கு போதித்து சொல்லுகிற வழி, அதுதான் அவர் நம்மளில் கண்ணை வைத்து நமக்கு சொல்லுகிற வழி. நாம் கடவுளுடைய சன்னிதானத்தில் எப்பவுமே எந்த வேலைக்கு புறப்படுறப்பும் சரி, ஒரே ஒரு செகண்ட் கடவுள்கிட்ட கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு வரும், ஆண்டவருடைய வழிநடத்தல் நம்மோடு வரும். அவர் எல்லா நிலையமுக்கு ஆசீர்வதித்து விடுதலை கொடுக்கிற தகப்பன். எப்படிப்பட்ட வேதனை எப்படிப்பட்ட கண்ணீரோடு வந்தாலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம எப்பவுமே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நம்மில் கண்ணை வைத்து சொல்கிற தகப்பன். ஏசாயா 48:17 சொல்லுகிறது, நான் உனக்கு புரோஜனமானவைகளை போதிக்கிற ஆண்டவர் என்று சொல்கிறார். 1 Corinthians 15:2 சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கை கொண்டால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதான். ஆண்டவர் நமக்கு போதனை செய்து கொடுத்திருக்கிறார். அந்த அந்த செய்தியின்படி நம்ம செய்கிறப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். அவர் நம்மோடு எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவனுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். நம்ம எந்த வழியில் போனாலும் நம்ம வேற வழியில் டேன் பண்ணி நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவராய் காணப்படுகிறார்.
ஆண்டவர்கிட்ட போய் ஒரு மனிதன் கேட்கிறார். மார்க் 12 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து அங்க ஒரு வேதபாரகன், ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார். கடந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், தகப்பனே எனக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு எனக்கு போதித்து சொல்லுங்கன்னு கேட்கிறார். மாசிங்க மார்க் 12:29, வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னீரே. கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று சொன்னார் இயேசு. அவனுக்கு பிரயுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பிரதான கற்பனை, நம் ஆண்டவற்ற முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அந்த ஒருவரே என்ற வார்த்தையிட்ட விட்டுட்டு நம்ம எப்படிப்பட்ட வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம்? இன்னைக்கு நிறைய மக்கள் பிரச்சனை வந்தோடனே நேரே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஜட்ஜி என்ன சொல்வார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஜட்ஜி இன்னைக்கு சொல்கிறத வச்சு என் வாழ்வு என்று தேடிக்கொண்டிருக்காங்க. சவுந்தரராஜன் பாஸ்டர் கேட்டால் கோர்ட்டை பற்றி சொல்வார், எத்தனை பேருடைய வாழ்வு கோர்ட்டில் கிடக்கு. அனேமா அது தமிழ் பழமொழி சொல்லுது, அமீனா வந்த வீடும் கோர்ட்டு படி என்னவனும் உருப்பட மாட்டான், உருப்பட மாட்டான். 1 Corinthians 6:1 சொல்லுது, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அழகா சொல்லுது. 1 Corinthians 6:1, உங்களில் ஒருவனுக்கு வேறுவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போவது என்ன? ஒருவேளை நமக்கு பிரச்சனை வந்தனா ஒரு பெரிய மனுஷனை தேடி போகிறோம், ஊரில் பஞ்சாயத்து நாட்டாமையை தேடி போகிறோம், இல்லை வீட்டு தலைவரை தேடி போகிறோம். ஆனால் பிரச்சனை வர்றப்போ நம்ம இயேசுவின் சன்னிதானத்தில் என்னென்ன, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு நம்ம பிரச்சனைகளை கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கடவுள்கிட்ட கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எனக்கு கடந்த 2010 கிடைத்த வாக்கு தத்தம் சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் என்னுடைய வழியை. நான் ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட நான் எந்த வேலையை ஜெபம் பண்ணிட்டு போனாலும், ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ண மாட்டேன், 1 செகண்ட் 2 செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு போனாலும் என் வழியை கர்த்தர்கிட்ட ஒப்புக்கிறப்போ அதை எனக்கு வாழ்வு குடிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். அதுதான் யோபு 37:5 சொல்றார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தகப்பன். நம்முடைய வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போகிறப்போ நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தகப்பன். நம்மளால் இது நடக்குமா கிரகிக்க முடியாத ஒரு ஆண்டவர். யோபு 9:10 சொல்றார், ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிற தகப்பன். நம்ம கடவுள்கிட்ட நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை, கடவுள் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, நம்ம ஒவ்வொரு நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? சொல்றாரு, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொல்கிறார். 2 Nahum 7:12 சொல்றார், உன் தேசத்துல மழை இல்லாதபடி வானம் அடைக்கப்பட்டிருக்கலாம், வெட்டுக்கிளி வந்திருக்கலாம், கொள்ளை நோய் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் உனக்கு இருக்கலாம். நீ பிரச்சனை வந்திருக்கப்போ என் ஆலயத்தில் வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினால் பரலோகத்திற்கிற நான் கேட்டு, அவர் கேட்கிற தகப்பன், அவருடைய தனித்தன்மை அவர் கேட்கிற தகப்பன். நான் கேட்டு இந்த தேசத்தில் சேமத்தை கொடுப்பேன், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவனுமாய் காணப்படுகிறது, என்னாலும் என் கண்களும் என் இருதயம் இந்த ஸ்தலத்தில் தங்கியிருக்குன்னு சொல்கிற ஆண்டவர். ஒருவேளை நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை, ஜெயிலில் இருக்கலாம். பவுலும் சீலாவும் ஜெயிலில் போய் இருக்கிறப்போ கர்த்தரை பாடி துதித்தாங்க, என்ன நடந்தது? ஜெயில் உடைந்தது, கதவு உடைந்தது. அங்கே இருக்க காவல்காரர் என்ன நினைச்சான், ஐயோ என்னவோ நடந்துச்சு, அவங்க விட்டுட்டு போக போகிறாங்கன்னு 60 எடுத்துகிட்டு ஈட்டி எடுத்துட்டு தன்னை குத்திக்க போனான். அப்போ போய் சொன்னாங்க, உனக்கு கேடு உண்டும் செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு கேடு ஒன்று செய்யாத, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைப்பா, அவர் தான் இயேசுவால் தான் ரட்சிப்பு உண்டுன்னு சொன்னாங்க. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில்
எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள்கிட்ட போய் நின்று நம்ம கேட்கிறப்போ அவர் சொல்கிறார், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 139:16 சொல்கிறாரு, உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். உன் கருவையினுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஜோசுவாக்கு சொல்கிறார், மோசேட்ட சொல்கிறார், என் மை பிரசன்ஸ் வித் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ, உனக்கு முன்னால் என் சமூகம் போகும் என்று சொல்கிறார். ஏசாயா 52:12 சொல்றார், கர்த்தர் தாமே முன்னே போகிறவர், இஸ்ரவேலின் தேவன் தாமே உனக்கு முன்னையும் பிறையும் காக்கிற தகப்பன் என்று சொல்கிறார். ஏசாயா 58:8 சொல்றார், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் நீ எழும்புவாய், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். எப்படி துளிக்கும் தெரியுமா? முருங்கை மரம் காத்துல உடஞ்சி விழுந்துருச்சு, அதுல ஒரு கம்பை எடுத்து ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சுட்டு மேலே ஒரு சாணி, அந்த ஈரம் காயாமல் மேலே மாட்டு சாணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து பக்கத்தில் ஒரு துளிர் வந்துடும். அதே மாதிரி நம்ம வாழ்வு உடைந்த நிலைமையிலையும் அவர் நமக்கு வாழ்வு குடிக்கிற தகப்பன். அந்த வாழ்வு நமக்கு இழந்த நிலைமையில் இருக்கிறேன், என் கணவர் என்னை விட்டு போயிட்டார். நேற்று ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, ஒரு சகோதரி 5 பிள்ளையை கொண்டாந்துட்டு என் கணவர் போய் பல வருஷம் ஆச்சியா ஐயா, இந்த குழந்தை பிறந்த உடனே போயிட்டாங்கயான்னு சொன்னாங்க. என் வாழ்வே அடைப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் எழும்புவாய், உன் சுக வாழ்வு தொழிற்கும், உன் நீதி உனக்கு முன்னால் போகும், என்னுடைய மகிமை உனக்கு பின்னாலே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுகிற அந்த ஜீவனுள்ள ஆண்டவர். எப்பன்னா இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை ஒரு உலக பிரகாரமோ ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை ஒரு நாட்டாமேட்டியோ இல்லை ஒரு மந்திரக்காரன்டையோ யாற்ற போனாலும் அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அவரை மட்டும் தேடுறப்போ என்னை தேடி நீ கண்டடைவாய் என்று சொல்கிறார். என்னை தேடுகிற தக்க சமயத்தில் எப்போ தேடுறியோ அந்த தேடுறப்போ நான் உன்னோடு வந்து உன் பாவங்களை மன்னித்து உன் அக்கிரமங்களை மன்னித்து உனக்கு வாழ்வு கொடுக்கிற உன் ஜீவனுள்ள தகப்பன் என்று சொல்கிறார். அந்த உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஏசாயா 58:11 நினைக்கிறேன், கர்த்த நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாய் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வற்றாத நீர் விட்டு போர் போட்டுட்டோம், தண்ணி இருந்துச்சு, ரொம்ப நாள் மழை இல்லை, பிறகு மோட்டர் போட்டால் காற்று தான் வரும். ஆனால் அந்த காற்று இல்லைங்க, என் மோட்டர் எப்பவுமே தண்ணி போட்டால் தண்ணி வந்துகிட்டு இருக்கும். வற்றாத நீரூற்று, நீர் பாய்ச்சலான தோட்டம். இந்த முருங்கை மரத்துக்கு தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, அதனால அந்த முருங்கை மரம் குழுகுளுன்னு இருக்கு. ஒரு வாரத்தில் தண்ணி ஊற்றலை அந்த முருங்கை மரத்தோட நிலைமை என்ன ஆகும்? ஆனால் நான் குழுகுளுன்னு வாழன்னா என்ன பண்ணணும்? தினமும் சாப்பாடு போடணும். சாயங்காலம் 5:00 ட்ரெயின், திருநெல்வேலியில் 8:00 மீட்டிங், 2:00 திருநெல்வேலியில் மீட்டிங், 1:30 அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும், 5:00 சென்னையில் மீட்டிங், சென்னையில் இறங்கிட்டு அடுத்த நாள் திரும்ப ஊருக்கு போகணும். இப்படிலாம் பிஸி ஸ்டடி, வேகமாக அந்த வாரம் ஃபுல்லாக அவ்வளோ ப்ரோக்ராம், டயர்டு, தூக்கம் இல்லை, பிரச்சனைகள் அதிகம், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. பைக்கில் போனேன், எங்கள் கம்பெனி முன்னால் போன உடனே கம்பெனி முன்னால் போயிருக்கேன், போகிறப்போ திடீர்னு தூங்கிட்டேன், இந்த ஒரு வண்டியில் இடித்தேன், கீழே விழுந்தேன். கீழே விழுந்தப்போ தான் எதுக்கு இடித்தோம் எதுக்கு கீழே விழுந்தோனே எனக்கு தெரியாது. ஹெல்மெட் போட்டிருந்ததால் தலையில் அடிபடலை. உடனே அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க செல்லை தேடுறான், 108 ஃபோன் பண்ணேன், 108 ஃபோன் பண்ணிவிட்டு அடுத்து தொடர்ச்சியாக பக்கத்தில், ஏன்னா முதல்ல கடைசியாக யாருக்கு கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு பண்ணுவாங்க. செல்ல தேடா, நான் வேகமாக எழுந்துட்டேன். எழுந்த ஒன்று பார்த்தா இந்த விரல் ரெண்டாக இருக்குது, உடம்பில் எங்கேயோ பஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு அமுக்கி விட்ட மாதிரி இருக்குது, வேகமாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் பலூன் மாதிரி வீங்கின மாதிரி தெரியுது. பக்கத்துலேயே எங்கள் கம்பெனி பெட்ரோல் பங்க்கு, எழுந்து பைக்கை அதில் போட்டுட்டு வேகமாக நடந்து போயிட்டேன். அதில் நின்னவங்கெல்லாம் பார்த்தாங்க, ஒருத்தன் வந்தான் இடித்தான், எழுந்து போய்கிட்டே இருக்கான்ப்பான்னு. அப்படியே போனேன், அந்த காரில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் நான் ஒரு பைக் எடுக்க சொன்னேன், தம்பி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு. டிரைவர் இருந்தார், லாரி டிரைவர், பைக் எடுத்தார். எஜமானுக்கு அடிபட்டுருச்சுன்னு துடி துடிப்பாக எடுக்கிறார்.
அந்த நேரத்தில் ஒரு கார் என் மகன் அண்ணன் மகன் வந்தார். தம்பி கார் நின்றுச்சு, அவன் கார் எடுப்பா ஹாஸ்பிட்டல் போகணும், கார் எடுத்துக்கிட்டு காரில் உட்காந்துக்கிட்டே நாலு டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், கீழே விழுந்துட்டேன், கையில் அடிபட்டுருக்கு, ரத்தம் வருது, கர்ச்சி நனைச்சி கட்டியிருக்காங்க, எங்கேயோ வலிக்குது, இந்த கை வலிக்குது, இந்த கையை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இப்படி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணல. அங்கே போன பிறகு தான் பிரித்து பார்த்த அந்த கை ரெண்டாயிடுச்சு, படபாதி ஆயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணிட்டு இதை எடை பார்த்தா போன் காலர் போன் மூணு துண்டாயிருக்குன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு உடல டாக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ என் மனைவி என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போந்தான் சிந்திச்சு பார்த்தேன், ஏன் தகப்பனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கா மாலை, இது ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு நடந்த சம்பவம், அஞ்சரை மணி ட்ரெயினுக்கு போனோம். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். பொதுவாக காலையில் நான் எழுந்த உடனே ஏதாவது ஒரு வசனத்தை வாசிப்பது வழக்கம். இன்றைக்கி கடவுள் என்னோடு என்ன பேசினார் அந்த வார்த்தை மூலம் ஜெபம் பண்ணுறப்போ? அப்போ தான் என் மனைவி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. உன்னத பாட்டு 4:7 வாசின்னு சொன்னேன். கண்ணீரோடு உட்காந்துருக்காங்க, கையில் பைபிள் வச்சுருக்காங்க. உடனே பைபிளை திருப்பினாங்க, அதில் சொல்கிறாங்க, ஆல் பியூட்டிஃபுல் யூ ஆர் மை டார்லிங், தேர் இஸ் நோ ஃப்ளோ இன் யூ, என் பிரியமே என் ரூபவதி, உன்னில் என் பிரியமே நீ பூரண ரூபவதி. பூரணனா முழுமை. அப்போ தான் என் வாழ்க்கையில் முதலாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. 56 வயசில் லாரி மேலே ஏறி இறங்கியிருக்க, அன்னைக்கு அட்மிட் ஆகலை. எத்தனையோ விபத்துக்கள், லாரி கவுந்து கவுர நிலைமை போயிருக்கு, எவ்வளோ கிட்னி, 2 கிட்னி கெட்டு போன நிலைமை, டாக்டர் செத்துப்போவே 6 மாதம்னு சொன்னார், அதுக்கும் நான் அட்மிட் ஆகலை. அப்போ தான் கடவுள்கிட்ட பேசினேன் சில செகண்ட்ஸை, உன்னில் பழுதொன்றுமில்லை, நீ பூரண ரூபவதி. கர்த்தருடைய வசனமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. அவர் சொல்கிறார், நீ சந்தியில் போய் நின்று எந்த வழியில் கடவுளோடு நீ போக வேண்டும் என்று கேட்டு நீ நடந்து பார். அன்புக்குள்ளே டாக்டர்ஸ்ட்ட போய் கிட்டத்தட்ட 5 நாளில் என்னுடைய வேலையை ஆரம்பிக்காது. ஒரு டாக்டர் சொன்னார், 3 மாதம் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னார், ஆப்ரேஷன் வேண்டாம், 3 மாதம் நடக்கக்கூடாதுன்னார். என் மகனும் மகளும் மருமகனும் டாக்டருங்கிறதால என்னுடைய எலும்பு அடிபட்டு அந்த எலும்பை எக்ஸ்ரேவை அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டே மற்ற டாக்டர்ஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு மருத்துவம்னு சொன்னாங்க, பணம் மட்டும்தான் வேணும். 3வது நாள் அது 9வது தேதி அடிபட்டது. 16வது தேதி மகனுடைய என்கேஜ்மெண்ட்டை சிறப்பாக நடத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போ அந்த ஜீவனுள்ள ஆண்டவர், ஒருவேளை என் மகனுடைய என்கேஜ்மெண்ட்டு நிச்சயதார்த்தம் நின்றுமாங்கிற பயம் வந்துருச்சு. அன்றைக்கி இரவு என் மனைவிக்கு பயம் வந்துருச்சு, கேட்டாங்க ஃபோன் பண்ணி சொல்லவான்னு. நான் சொன்னேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம், என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உன்னை நீ ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். அதனால் நீங்கள் நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன். அதே மாதிரி 16வது தேதி ஒரு சிறப்பான என்கேஜ்மெண்ட்டுங்க, பெரிய மாநாடு மாடி நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் எப்பொழுது நமக்கு துணை நிற்கிற தகப்பன், எப்பொழுது நம்மோடு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 44:22 சொல்ல, இவைகளே நினை, ரிமெம்பர் மீ, யாக்கோபே இஸ்ரவேலே, நீ என் தாசன். என்ன சொல்ல, நான் நீ எனக்கு பிள்ளை, என் மகன், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை, இவைகளை நான் உன்னை உருவாக்கி, நான் தான் உன்னை உருவாக்கியிருக்கேன். இவைகளை நினை யாக்கோபு இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு வல்லமையான வாக்கு தத்துவம். ஒருவேளை நம்ம வழி தெரியாத நிலைமையில என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய வியாதி, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, என் கணவர் என்னை விட்டு கடந்து போன நிலைமை, என் பிள்ளைக்கு திரும்ப நடந்த குழந்தை பாக்கியம் இல்லை, நான் ஃபைனான்ஸ் வாங்கிட்டேன், ஃபைனான்ஸ் கட்ட முடியாத நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு துன்பமான வாழ்வில் இருந்தாலும் அவர் சொல்றார், நான் உன்னை உருவாக்கியிருக்கேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை ஆண்டவர் எப்போ மறக்கிறாருங்க, ஒரு
நல்ல பிரசங்கியார், நல்ல பிரசங்கம் பண்ணார். மூணு நாள் மீட்டிங், கன்வென்ஷன் கூட்டம் பெரிய லெவலில் நடத்தினார் பாஸ்டர். நல்ல பிரசங்கம் பண்ணார், பெரிய திரளான கூட்டம். மூணு நாள் பாஸ்டர் வீட்டில் தங்கி சாப்பிட்டு தூங்கி மீட்டிங்கை முடித்து திங்கக்கிழமை காலையில் கிளம்பிட்டார். கிளம்பி அந்த பஸ்ஸில் ஏறி பிராட்வேயில் போய் பஸ்ஸில் ஏறி அவர் பல்லாவரம் போனோம் போனார். போய்கிட்டு இருக்கப்போ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கப்போ டிக்கெட்டு காசு கொடுத்தார், 10 ரூபா கொடுத்தாரு, 6 ரூபா டிக்கெட்டு, 4 ரூபா மிச்சம் கண்ட்ராக்டர் கொடுக்கணும், 5 ரூபா கொடுத்துட்டார் கண்ட்ராக்டர். என்னார் 4 ரூபா 1 ரூபா அதிகம் கொடுத்துருக்கிறார் கண்ட்ராக்டர், தவறாக கொடுத்துட்டார். உடனே அந்த பிரசங்கம் பண்ண பாஸ்டர் எழுந்தார் போனார். 1 ரூபா கொடுக்கலான்னு கண்ட்ராக்டர் எழுந்தார் சீட்டை விட்டு. பல்லவன் பஸ் தானே, எவ்வளோ டிரான்சாக்ஷன், 1 ரூபாயில் லாஸாக வரப்போகுது, கண்ட்ராக்டருக்கு எவ்வளோ சம்பளம், 1 ரூபாயில் என்ன ஆகப்போகுதுன்னு நினச்சி உட்காந்துக்கிட்டார். அவரை திரும்ப திரும்ப அவருடைய உள் மனதை அவரோடு பேசிக்கொண்டே இருந்தது. 1 ரூபா அதிகம் வாங்கியிருக்கா, கொடு திரும்ப கொடு திரும்ப கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணார், கொடுக்க மனசு வரல. பல்லாவரம் வந்தாச்சு, ஸ்டேஷனில் இறங்கணும். பல்லாவரம் இறங்கும் முன்ன அந்த பல்லாவரத்துக்கு முந்தின ஒரு மீனம்பாக்கம், மீனம்பாக்கம் தாண்டி பல்லாவரத்துக்கு மீனம்பாக்கத்துக்கு இடையில வேறு வழியில் ஆவியானவர் அவரை குத்திக்கிட்டே இருக்கா, எழுந்துறா 1 ரூபா கொடுறா 1 ரூபா கொடுறான்னு. வேறு வழி இல்லாமல் 1 ரூபாய் கொண்டு போய், இந்தாங்க கண்ட்ராக்டரை நான் உங்கள்கிட்ட வாங்கினேன், நீங்கள் கொடுத்தீங்க, 1 ரூபா அதிகம் கொடுத்துட்டீங்க தெரியாமல், சாரி, இந்தாங்க 1 ரூபான்னு கொடுத்தார். வாங்கின மனுஷன் சொன்னார், கண்ட்ராக்டரு 3 நாள் உங்கள் மீட்டிங் லீவ் போட்டு வந்தேன், நல்லா பிரசங்கம் பண்ணிங்க, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காக உங்களுக்கு 1 ரூபா நான் கொடுத்தேன். நீங்கள் 1 ரூபா கொடுக்க மிச்சத்தை கொடுக்க கிட்டத்தட்ட இங்கேருந்து இங்கே பஸ்ஸு 1 மணி நேரம் போயிருக்கு, டிராஃபிக் டைமில் 1.5 மணி நேரம் ஆகுமா, இங்கேருந்து பல்லாவரம் காரில் போக ஏர்போர்ட்டுக்கு போக 1 மணி நேரம் ஆகுது, இப்போ போனால் 1.5 மணி நேரம் எனக்கு காரில் போகிறதுக்கு, ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு, பஸ்ஸில் போகிற 2 மணி நேரம் ஆகிருக்கும், நீங்கள் 2 மணி நேரமாக 1 ரூபாயை வச்சு போராடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களை செக் பண்ணேன்னு. இன்றைக்கி இந்த உலகம் நம்மளை அப்படி தான் செக் பண்ணிகிட்ருக்கு. எங்கேயோ போனோம், ஏதோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டோம், 40 நாள் பாஸ்டிங் இருந்தோம், அந்த கடவுள் விடுதலை கொடுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பழைய குருடி கதவத்துடன் 40 நாள் வீட்டுக்கும் வரல, கறி மீனும் சாப்பிடலை, தண்ணியும் அடிக்கலை. 40வது நாள் என்ன நடந்தது, வீட்டுக்கு போனால் தீட்டு, பொம்பளையை பார்க்கக்கூடாதுன்னு வீட்டுக்கே வரல. ஆனால் 40 நாள் என்ன நடந்தது, பழைய குருடி கதவத்திரடின்னு வந்து உட்கார்ந்தது. ஐயா இங்கேருந்து அங்கே வரையும் நடந்தேன், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஒருத்தர் காஷ்மீர்லேருந்து கேரளா வரையும் நடக்கிறார். ஆனால் உன் வாழ்க்கை மாறி இருக்கா, ஆனால் இந்த வாழ்க்கை மாற்ற வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதரித்தார். என் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த ஜனங்கள் அழிவுக்கு காரணம் அல்ல, ஒரு மனிதன் கெட்டுப்போது என்னுடைய வேலை இல்லை, அவனை மீட்டுக்கொள்வதான் என்னுடைய வேலை என்று தான் உங்களுக்கு எனக்கும் அன்புக்குள்ளே போதனை பண்ணி, நீ கஷ்டத்தில் இருக்க, வேதனையில் இருக்க, துன்பத்தில் இருக்க, கண்ணீர் இருக்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுறாரு, கைவசி ஜோம் பண்ணுறாரு, உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு உங்களுக்காக வீட்டில் வந்து முட்டி போட்டு பல மணி நேரம் அவருடைய சபையில் அவருடைய பிரேயரில் ஜெபம் பண்ணுறாரு, திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களுடைய பேரை வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நான் மீட்டிங் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை வழி நீங்கள் பூர்வத்திலே நின்று ஜங்ஷனில் நின்று, அதாவது ஜங்ஷன் மீன்ஸ் குறுக்குப்பட்ட ஜங்ஷன் போட்டிருக்கோம், பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு ட்ரெயின் டெல்லிக்கு போகும், இன்னொரு ட்ரெயின் வண்ணார்பேட்டைக்கு போகும், இன்னொரு ட்ரெயின் சென்ட்ரலுக்கு போகும், இன்னொரு ட்ரெயின் டைரெக்டாக ஜீவாநகருக்கு போகும். 4 ஜங்ஷன். நம்ம இந்த உலகம் என்பது 4 பிரிவாக கிடக்கு. நல்ல வழி இருக்குது, கெட்ட வழி இருக்குது, மரண வழி இருக்குது, இப்படி பல வழி. அதாவது ஒரு ஒரு மனிதர் கடன் பிரச்சனையில் வந்தார். வந்தவர் ரொம்ப பிரச்சனையாயிட்டு மனைவிட்ட சொன்னார்,
நான் செத்து போகிறேன், எனக்கு கடன் தாளமில்லை, நான் சாக போகிறேன்னு மனைவிட்ட சொன்னார். மனைவி சொன்னாங்க, நானும் செத்துறேங்க, ரெண்டு பிள்ளைங்க அதையும் சாகடிச்சிடலாம், நம்ம ஏன் இருக்கணும், நீ போன பிறகு எனக்கு மஞ்சள் கயிறு போன பிறகு பொட்டு போன பிறகு பூ போன பிறகு நான் எதுக்கு வாழணும், நான் வாழ்ந்து என்ன பண்ணி அந்த அம்மாவும் சொல்லிச்சு, நம்ம போன பிறகு அந்த குழந்தைங்களும் எதுக்கு வாழணும்னு சொல்லிச்சு. ஒருவேளை உயிரை எடுப்பது நம்முடைய வேலை இல்லை, கடவுள் கொடுத்தவர் தான் உயிர் எடுக்கணும். என்னையால் உயிர் கொடுக்க முடியுமா யாருக்காது? என் உயிரை நான் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அப்போ அந்த உயிரை நான் எடுக்கக்கூடாது, கடவுள் பெர்மிட் பண்ணலை. அவர் அப்போ எல்லோரும் இன்றைக்கி செத்துடலான்னு ஒரு நாள் ஒரு அமாவாசை ஃபிக்ஸ் பண்ணாங்க. பாய்சன் வச்சாங்க, தூக்கு கயிறு வச்சாங்க, கத்தி வச்சாங்க, அப்புறம் எப்படி நிறைய மண்ணெண்ணெய் வச்சார். எந்த வகையான மரணத்தை செலக்ட் பண்ணுறதுன்னு, அதில் 7 வயது பொண்ணு வந்துச்சு. அப்போ உங்களுடைய முடிவு நல்லது, ஆனால் இந்த 4 வழி இருக்குல்ல மரணத்துக்கு, ஏதாவது ஒரு வழி மனுஷனுக்கு விடுதலை இருக்குல்ல, விடுதலை இருக்குல்ல ஒரு வழி, அந்த விடுதலை வழி நீங்கள் இதில் வைக்கலையப்பா. மரணத்திற்கு பல வழி இருக்கான, விடுதலைக்கு ஒரு வழி உண்டுல்ல, மரணத்திற்கு பல வழி இருக்கப்போ விடுதலைக்கு பல ஒரு வழி உண்டு. அதுதான் யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் இதுவரை நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள். யோவான் 16:33 சொல்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. உலகத்தில் உபத்திரம் இல்லைன்னா, பிரச்சனை இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. கடந்த நாள் யார் வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு மீன் தொட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தேன், வித்தியாசமாக மீன் போட்டிருந்தாங்க, சின்ன தொட்டி தான், என்ன ஸ்பீடு அந்த மீன், ஒரு சில அவங்க வீட்டில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துருந்தேன், எதுக்கோ உட்கார வேண்டிய நிலமை, 15 நிமிஷம் அந்த மீனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மீன் 1 செகண்ட் கூட நிற்கலைங்க, முன்னால் போது பின்னால் வந்து முகத்தை கொண்டு இடிக்குது, துடிச்சு வாட்டிக்கிட்டே இருக்கு. இதுதாங்க வாழ்வு. ஒருவேளை என்னையால் முடியாது, ஐயோ நான் முடிஞ்சு போச்சுன்னு போய் சேரில் உட்கார்றது வாழ்வு இல்லை, அந்த எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் இருப்பது வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வழிக்கு தான் நீங்கள் நிற்கணும், பார்க்கணும், செலக்ட் பண்ணணும், கிளம்பணும். புறப்படு. வாழ்க்கையில் 1 செகண்டு, பிரச்சனையின் மத்தியில் ஒரே 1 செகண்டு, கணவருக்கு தெரியாமல் கோபப்பட்டு குடியார தெரியாமல் 5-10 அவசரத்துக்கு வேணுமேனு உண்டியில் போட்டு வச்சிங்க, அவனுக்கு குடி அவசரம், வேலைக்கு போன நேரத்தில் தொலாவி தேடி நீங்கள் சாப்பிடாமல் சேர்த்து வச்ச காசை தூக்கி போய் தண்ணி அடிச்சிட்டான், வந்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அம்மா புருஷனை தொட்டுச்சு, திட்டினவுடனே என்ன பண்ணான், சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆனால் ஒரே 1 செகண்டு மட்டும் நம்ம சிந்தனை பண்ணி பார்ப்போம், அந்த 1 செகண்ட் நம்ம சிந்தனை பண்ணி, திட்டம்னா எதுக்கு நம்ம திட்டுறோங்கிற அந்த 1 செகண்டு நம்ம சிந்தனை பண்ணி பார்ப்போம். சிந்தனை பண்ணி பார்க்குறப்போ ஆண்டவங்களுக்கு விடுதலை தெரிகிற தகப்பன், அதுதான் யோவான் 15:7 சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா. நீங்கள் என்னிலும், நம் கடவுளுக்குள்ளே போய் நிற்கணும், அவருடைய வார்த்தை எனக்கு இருக்கணும், அந்த வார்த்தை தான் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அன்புங்கிற ஒரு கட்டளை நமக்கு இருக்குன்னா ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தகப்பனாய் காணப்படுகிறார். அதுதான் யோவான் 8:51 சொல்றார், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவர் மரணத்தை காண்பதில்லை. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கை கொள்றப்போ நம்ம மரணத்தை காண்பதில்லை என்று வேதாகமம் சொல்லுது. அதுதான் யோவான் 5:24 சொல்லுது, என் வசனத்தை கேட்டு அதை இப்படி நடக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வசனம் என்பது ஆண்டவர் நமக்கு அழகா அந்த எரேமியா 6:16, இதுவரை நான் பிரசங்கம் பண்ணாத ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன வாசிங்க, இறைமையா 6:16, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நமக்கு இளைப்பாறுதல் ஆண்டுடைய வாயுதை சொல்லுது, இது ஒரு மனிதன் சொல்லலை, பூர்வத்திலே நின்று. நாம் எப்படி இருக்கோம், நம்மை சிந்தித்து
நம்மை நிதானித்து, தகப்பன் என்னுடைய குறைகள் என்ன, என்னுடைய குறை என்னுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்திற்கு குறைகள் என்ன, என்னுடைய வேதனைக்கு காரணம் என்ன, அதுதான் நீதிமொழிகள் சொல்கிறாரு. 28 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். நினிவே மக்களுக்கு அழிவை சொல்லிட்டார் ஆண்டவர். யோனா போமாண்டேன்னு தர்ஷிஷுக்கு போயிட்டார், அடித்து திரும்ப கொண்டு போயிட்டார், போய் சொல்லு அந்த ஊருக்குன்னு. அந்த வார்த்தையை கேட்டாங்க, இரட்டுடுத்துனாங்க, சாம்பலில் உட்காந்தாங்க, அழுதாங்க, அந்த மக்களுக்கு விடுதலை கிடச்சிது. மார்க்கு 2 ஒரு திமிர்வாதக்காரனை, திமிர்வாதம், அவனை 4 தூக்குனாங்க, ஏசிட்ட கொண்டு போனாங்க, நிறைய கூட்டம் போக முடியல, இவனுக்கு எப்படியாவது விடுதலை வேண்டும் என்று நினச்சாங்க, ஓட்டை பிரித்தாங்க. ஓட்டை பிரித்து உள்ளே கொண்டிருப்போம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாரு. எப்பண்ணா அந்த 4 அவனை தூக்கி கொண்டு விட்டப்போ ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடச்சிது. அந்த உயிருள்ள தகப்பன், ஒருவேளை யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த கூட்டத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், இந்த கூட்டம் நமக்கு விடுதலையின் வார்த்தை கிடைக்க, நமக்கு அன்பின் வார்த்தை கிடைக்கன்னு நினச்சி வந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன், அந்த பாதை அந்த மனிதனை தூக்கிட்டு போனதால், அந்த ஓட்டை பிரித்து இறக்குறதால அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைச்சது, அவர் திமிர்வாதம் மாறிச்சு. அந்த உயிருள்ள தகப்பன் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார், அந்த ஆசீர்வதிக்கிற தகப்பன் உன்னோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த பூர்வ பாதை இல்லாமல் நடக்கிறப்போ, ஒரு அன்புக்குரிய வேசார் படி பகுதியில் கன்னியாபுரத்தில் ஒரு 5-6 முன்னால் ஒரு அம்மாவாசை ஜபத்துக்கு போயிருந்தேன். கன்னியாபுரம் கடைசி ஏரியா, அதுக்கப்புறம் கார் போகாது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனேன். ஒரு ரொம்ப டொக்கு சந்துக்குள்ளே ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு சகோதரர், ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த சகோதரர், நான் அந்த ஸ்லம் ஏரியாவில் எப்படியோ வந்து கடை வச்சுருக்கிறார், எங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணுங்கன்னார். ஒரு சின்ன கடை வச்சுருந்தார், அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண போகிறப்போ சொன்னார். ஒரு வாலிபி மகளை காட்டினார், இந்த மகளுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சது, அந்த அசுத்தாவி நிமித்தம் அவளை எத்தனையோ மந்திரவாதிகிட்ட கொண்டு போனேன், எத்தனையோ புனித தலங்களுக்கு அழைத்துட்டு போனேன், ஆனால் விடுதலை கிடைக்கல. கடைசியாக பிரசவாக்கத்தில் ஒரு மந்திரவாதிகிட்ட போனேன், 25,000 அங்கு வரான், 25,000 25,000 அங்கு வர தண்டல் வாங்கிட்டு போனேன். அமாவாசைக்கு பேய் ஓட்டுவார் மந்திர சக்தியால். அவர் போகிறப்போ ராத்திரி 10 சோப்பு சேவல் கேட்டார். ராத்திரி 10 சோப்பு சேவல் எங்கே போய் வாங்கிறது? பக்கத்தில் இருக்க கோழிக்கடை மார்க்கெட், இங்கே இருக்க கோழிக்கடை மார்க்கெட்டுக்கு வந்தேன். 100 சேலைக்கு 1,000 சேவலுக்கு 1,000 செலவு பண்ணி வந்தேன். ஆட்டோவில் வந்தேன், 2 ஒயின் பாட்டில் கேட்டார், 2 ஒயின் பாட்டில் வாங்கி கொடுத்தேன். ராத்திரி 12 ஓட்ட ஆரம்பித்தார், 2:30 போராடினார். அந்த அசுத்தாவி அவரை விட்டு, அந்த பிள்ளையை விட்டு போகலை. அதுவரை நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணியிருக்கேன், பேய் போகலை. அந்த மந்திரவாதி சொன்னார், நீ எந்த மந்திரவாதிகிட்ட போனாலும் இந்த பேய் இவனை விட்டு போகாது, இவளை விட்டு. நான் கடைசி ஒரு வழி உனக்கு சொல்கிறேன், செலவு இல்லாமல் ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விட்டு அந்த பாஸ்ட்டு ஜெபம் பண்ணிட்டோம். அந்த பாஸ்ட்டு ஜெபம் பண்ணுறப்போ இந்த மகளை விட்டு அசுத்தாவி போயிடும், இதுவரை நீ செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னார். அந்த மனுஷன் நினச்சிருக்கலாம், ஏன் பரம்பரை வாழ்வை விட்டுட்டு போவையான்னு நினைக்கல, மகளுடைய சுகத்தை தேடினான். அந்த பாஸ்ட்டை பக்கத்துக்கு சர்ச்சில் கூட்டிகிட்டு போனான், அது சாதாரண பாஸ்ட்டு தான், அந்த ஜெபம் பண்ணார், அந்த மகளை விட்டு அசுத்தாவி போச்சு, உங்கள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, டாக்டர் யுவர் ஃபெய்த் ஹியூ, யுவர் ஃபெய்த் கிரேட் என்று சொல்கிறார். உன் விசுவாசம் பெரிது மகளே. மார்க் 5 இன்னொரு இடத்துல சொல்ற, மத்தேயு 21 சொல்றார், உமன் யுவர் ஃபெய்த் கிரேட் என்று சொல்கிறார், உன் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறார். மத்தேயு 15 நம்ம விசுவாசத்தோடு கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இந்த மனிதன் விடுதலை கொடுப்பதில், அந்த ஜீவனுள்ள தகப்பன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்துட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஒரு விசை கூட தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக கூட, உங்களுடைய கிருபை எங்களோடு இறங்க போகிற தயவுக்காக கூட, உங்களுடைய வழியிடத்தில் எங்களோடு இறங்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா. சந்தியில் நின்று நல்வழி எதென்று கேட்டு அங்கேயே நீங்கள் செல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு வாழ்வு தருவேன்னு சொன்ன தகப்பன், வழியிலே நின்று
பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழியில் எங்கே என்று பார்த்து நடவுங்கள் சொல்லியிருக்காங்கப்பா. நாங்கள் பிரச்சனையின் மத்தியில் பலர்த்து கேட்டோம். ஒருத்தர் சொன்னாங்க அங்கே கடன் வாங்க சரியாயிருந்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க அந்த மந்திரவாதிட்டு போனால் சரியாயிருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க இங்கே போனால் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க 40 நாட்கள் பாசிங்கிருந்து 100 கிலோமீட்டர் நடந்து போனால் சரியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் நல்வழி எது என்று பார்த்து உம்மை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படி வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று பாக்கியத்தை தேடி உடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சகோதரர்களுடைய மேலவுடைய ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே. அந்த முதுகு பக்கத்தில் இருக்க அந்த பிரச்சனைகளப்பா, முதுகு தண்டில் இருக்க அந்த பிரச்சனைகள் தகப்பனே, உட்கார முடியல, வேலை செய்ய முடியல, கண்ணீரோடு வந்திருக்கிறேன், பிள்ளைகளுக்காக திருமண வாழ்வை ஒழுங்கு பண்ணி படம் இல்லாம கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன், எனக்கு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு மேல நீர் இறங்க வேண்டுமாய், இறங்க வேண்டுமாய்.